ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 2:13 நாம் வாசிக்க கேட்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்களுடைய தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார், கர்த்தர் அவருடைய முன்னணியில் நடந்து போவார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் சாதாரண மனுஷன், என்னோடு பேசு, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் தேவ சமூகத்திலே செய்திக்காக காத்திருக்கும் பொழுது என் கண்கள் மீகா தீர்க்கதரிசி புத்தகத்துக்கு நேராக போனது. மீகா தீர்க்கதரிசி, அதனுடைய பிராக்கெட், அவருடைய பேருக்கு அர்த்தம் கெஞ்சிதல். இவர் ஒரு சிறிய தீர்க்கதரிசி, ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கொண்டே இருப்பார், ஜெபித்து கொண்டே இருப்பார். ஜெபிக்கிறதுலையும் கெஞ்சிற ஜபம் இவர் மேல இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி இவரை குறித்து சொல்றார், இவர் கெஞ்சுவாராம். இந்த மீகா தீர்க்கதரிசி தான் இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பார் என்று துல்லியமாய் சொன்னவர். மீகா 5:2 அழகா சொல்லியிருக்கிறார், ஆயிரங்களுக்குள்ள பெத்லகேம் சிறிதா இருந்தாலும் அதை ஆள போடுகிற இயேசு அங்க பிறப்பார்னு அழகா சொன்னார். சபை வளர்ச்சியை குறித்து சொன்னார். புதிய ஏற்பாட்டில் கடைசி நாட்களில் சபை கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும், சகல ஜாதியும் சபைக்கு ஓடி வருவாங்க என்று அற்புதமான ஒரு வசனத்தை மீகா 4:1 சொன்னார். 1:13 வாக்குத்த செய்தியை கொடுத்தார். என்ன வாக்குத்த செய்தி? தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். கைகளை உயர்த்தி உரல் ஏலியா சொல்லுங்க, மறுபடியும் உரல் ஏலியா சொல்லுங்க. அருமையானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன? கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார்? என்னை குறித்த நோக்கம் என்ன? என்னை குறித்த திட்டம் என்ன? தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக என்ன வைத்திருக்கிறார் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க. ஆண்டவர் என் கூட பேசினார், தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பதாக கடந்து போகிறார். கைகளை உயர்த்தி உரல் ஏலியா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு இந்த 2-3 நாட்களாக வந்த ஒரு போன், எதை எடுத்தாலும் தட பாஸ்டர், எதை எடுத்தாலும் தட. ஒன்று தேசனுக்கு எழுதின புஸ்தகம் 2:18 பவுலும் இதைத்தான் சொல்கிறார். நான் தெசலோனிக்க சபையாரே, உங்களிடத்துல 2 தரம் நான் வருகிறதற்கு பிரயாசப்பட்ட சாத்தான் தடவன வாசிங்க. ஆகையால் நான் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். நான் மனதாயிருந்த உங்களிடத்துல வர்றதற்கு பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். ஆமா, பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். கவனமா கேக்குறீங்களா? சாத்தான் தடை பண்ணுனா. அருமையானவல்ல, தடை பண்ணிட்டான். அவன் சாத்தானுடைய கிரியை தான். சாத்தான் தடை பண்ணுனா, இவ்வளவு அழகா எழுதியிருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய மகளே, எதை எடுத்தாலும் எனக்கு தடை என்று ஒரு 5-6 என் காதுல ஜனங்கள் பல இடங்கள்ல இருந்து போன் பண்ணாங்க. நானும் சொல்றேன், சாத்தான் தான் தடை பண்றான். இன்றைக்கு எல்லா தடையும் கர்த்தர் உடைக்க போகிறார். உடைய வாழ்க்கையில திருமண தடை, சாத்தான் கொண்டு வருகிற திருமண தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுவார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தடை ஆண்டவர் நீக்கி போடுவார். வேலைக்கு வேலை இல்லாத ஒரு தடை ஆண்டவர் நீக்கி போடுவார். வியாபாரத்துல ஒரு தோல்வியான ஒரு தடை ஆண்டவர் நீக்கி போடுவார். வீடு கட்ட ஆரம்பிச்ச கட்ட முடியாத தடை ஆண்டவர் சத்தம் பலமா இருக்கட்டும், வாங்கிய கடனை கொடுக்க முடியாத ஒரு தடை ஆண்டவர் அதை நீக்கி போடுவார். ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு தடை ஆண்டவர் நீக்கி போடுவார். ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாத ஒரு தடை ஆண்டவர் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா.
ஒரு பிரதர் சொன்னார், கையில ஒரு லட்சம் ரூபாய் வைத்துட்டு எத்தனையோ காலேஜுக்கு ஏறி இறங்கிட்டேன் அட்மிஷனுக்கு, என் பையனுக்கு மார்க் கம்மியா இருக்கிறதுனால ஒரு அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. நான் சொன்னேன், பிசாசு தான் தடை பண்றான் பிரதர், மார்க்ல எல்லாம் கிடையாது, நான் ஒரு ஜோம் பண்றேன்னு ஜோம் பண்ணேன் தம்பிக்கு. ஒரு காலேஜில் அவனுக்கு இடம் கிடைச்சிட்டுன்னு சொன்னாங்க. நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற முடியாதபடி பல தடை, எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைச்சி போடுகிறார். எல்லாம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். கடம்பா, அதாவது 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. கர்த்தர் அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆனாலும் பார்வோன் அவங்களை விடுவதற்கு மனசே இல்லை. மேலும் மேலும் தடை, 10 வாதைகள் வந்தது. அதற்கு பிறதான் சரி மோசே ஆரோன் வாங்க உன் ஜனங்களை ஆராதிக்க கொண்டுட்டு போ கானானுக்கு போனான். ஆனால் அவன் கவனிங்க, ஒரு காய்மரம் அனுப்பினான். அவங்க எங்கேயும் போக முடியாது, அவங்களுக்கு முன்னால நம்ம அனுப்பி விட்டுட்டோம், ஆனா செங்கடல்ல போய் பிடிச்சுக்கிடலான்னு சொன்னான். அவன் நினைத்தது பாருங்க, செங்கடல் அவங்களை தடுத்து விடு நினைச்சான். அது போல ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது புருஷர் மாத்திரம் 600,000 ஜனங்கள், 30,000 ஜனங்கள் பிறப்படி மந்தையா வர்றாங்க. செங்கடல் கிட்ட வந்த உடனே அப்படி பார்வோன் நினைச்சது போல அவங்களுக்கு தடையா இருந்தது. பார்வோனும் அவனுடைய இராணுவமும் இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது திரும்ப எகிப்திற்கு கொண்டு போறதற்கு வர்றான். நீ சத்தியம் பண்ணி கொடு, கடைசி வரைக்கும் எகிப்துல தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வரும் பொழுது மோசே முறையிடுறான், ஆண்டவரே நீர் கானானுக்கு போன விடுதலை பண்ணினீரே, எகிப்து அதாவது செங்கடல் எங்களுக்கு குறுக்க இருக்குது. ஆண்டவர் சொன்ன, கோலை நீட்டுப்பா அப்படி நீட்டினார் பாருங்க. செங்கடல் அப்படி ரெண்டா பிளந்துட்டு கைகளை உயர்த்தி அந்த பகுதி சொல்லுது சுவர் மாதிரி ரெண்டு பக்கம் மதுளாய் நின்றதான். 300 தூரத்திற்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும், ஹலலூயா, 300 மீட்டர் அகலத்திற்கும் ரெண்டு பக்கமும் நின்றதான். அவர்கள் வெட்டாந்தரையில தண்ணி இல்லாத தரையில நடந்த மாதிரி நடந்து போனாங்களாம் கைகளை தட்டி. எவ்வளோ பெரிய தடை ஆண்டவர் உடைச்சார். பார்வோன் அப்படி அவனுக்கு நேராக கோலை நீட்டும் பொழுது அதே கடல் மூடிட்டான். பார்வோனும் அவனுடைய சேனையும் அழிந்தார்களாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் இருக்கிற தடைய கர்த்தர் உடைச்சார். ரெண்டாவது ஒரு தடை வந்தது யோர்தான் அறுப்பு காலத்தில் பிரபாவித்து வருவான். அதுல மலைச்சி தண்டாங்க. யோசுவா மலைத்து நிற்கும் போது ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை பெட்டியே சுமந்து போகிறவருடைய பாதப்பட்ட உடனே மேலே இருந்து வருகிற தண்ணி கீழே விழாம கல் குவியாய் நின்றது. யோர்தானை கடந்து போனார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அதே யோசுவா புத்தகத்தில் எரிகோ ஒரு பெரிய தடை. எரிகோ சுவர்ல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். நீங்க படிச்சிருக்கீங்களா, சுவர்ல வீடு கட்டினா அந்த சுவர் எவ்வளவு பெரிய சுவரா இருக்கும். 7 ரதங்கள் ஓடிச்சான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. மோசே முறை, அதாவது யோசுவா முறையிடுறார். ஆண்டவர் சொன்னார், ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்து, 7 நாளுக்கு 7 முறை சுத்து, 7வது நாள்ல 7 முறை சுத்தி ஆர்ப்பரிங்க. அந்த எரிகோ விழுந்தாரு. அதே மாதிரி எரிகோ விழுந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதா இருக்கிற தடையெல்லாம் உடைஞ்சு போச்சு. இப்போ உள்ள சொல்றாரு, ஆமா, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பால போகிறார். அவர் ராஜா முன்னணியில போகிறார். அவர் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு ராஜா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் நீங்க என்னென்னலாம் தடைய நீங்க அனுபவிக்கிறீங்களோ அதெல்லாம் உடைத்து உங்களை விசாதமாக்க இயேசு கிறிஸ்து முன்னால போகிறார். இயேசு கிறிஸ்து 3 தடைய உடைச்சி அற்புதம் செய்த பகுதியை நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை
அவர்கள் கடந்து போவார், அவர்கள் ராஜா, அவர்களுக்கு அவர் தான் இயேசு ராஜா. கைகளை உயர்த்தி ஆமே. எப்படி இயேசு பிறக்கிறதை திட்டமாய் சொன்னாரோ, சபையின் வளர்ச்சியை திட்டமாய் சொன்னாரோ, அது போல மீகா தீர்க்க தரசி இயேசு கிறிஸ்துவை குறித்து திட்டமாய் சொன்னார். அவருடைய வேலை, அவருடைய கிரியை தடைகளை நீக்கி போடுறது. முதல் தடையை இயேசு நீக்கி போட்டார். நீங்கள் அதாவது அதுக்கு நான் தலைப்பு போட்டிருக்கிற அற்புதம் நடக்கக்கூடாதபடி ஜனங்கள் பண்ணின தடையை நீக்கி போட்டு அற்புதம் செய்தார் இயேசு. மார்க்கு எழுதின புஸ்தகம் 9:38-39 இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, போதகரே, நம்மை பின்பற்றாத ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம், அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனால், அவனை தடுத்தோம் என்றார், அடுத்து இயேசு, அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். கைகளை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. இங்கு யோவான் ஆண்டவரிடத்தில் ஒரு குறைவை சொல்லுகிறான், ஒரு குற்றத்தை சொல்லுகிறான். ஆண்டவராகிய இயேசுவே, நம்மை பின்பற்றாத ஒரு மனிதன் பிசாசுகளை துரத்துறான். நாங்க கூட்டத்தில் இல்லாதவன் எப்படி துரத்துறான்? அவனை போய் தடை பண்ணணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை தடை பண்ண வேண்டாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. என் நாமத்தினால அற்புதம் செஞ்சிட்டான், எளிதாய் என்னை மறுதளிக்க மாட்டான் அப்படின்னா என்ன? ஆமா, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலைங்க, அற்புதம் நடக்கிற மாதிரி இருக்குது, ஒரு தடை வந்துருது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல, அந்த அற்புதம் தடைப்பட்டு போயிருச்சு நினைக்கிறீங்களா? தடையை நீக்குகிற இயேசு கிறிஸ்து அந்த தடையை நீக்கி அற்புதம் செய்கிறார். கைகளை உயர்த்தி விட லேலியா சொல்லுங்க, என் நாமத்தினால் அவன் அற்புதம் செய்யட்டும் வா என்று சொல்லுகிறார். அருமையான போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் வாசித்தால், திரளான அற்புதங்கள் செய்தவர். அண்ணாபா, காய்பா, சனகரிப்பு சங்கம் எல்லாம் தலை கவிழ்ந்து போனது அவர் செய்த அற்புதங்களை நினைத்து. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 11:47 நாம் என்ன செய்கிறது? இந்த மனிதன் அநேக அற்புதங்களை செய்கிறார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. இயேசு கிறிஸ்துவை பிடித்து சொல்றாங்க, நம்ம அடிக்க போனாலும் நம்முடைய கை நின்றுது, ஐயோ நம்முடைய தலையெல்லாம் கவிழ்ந்து போகும்படியா இந்த மனுஷன் அற்புதம் செய்கிறாரே. இயேசு செய்த அற்புதம் அந்த பகுதியில் என்ன அற்புதம் தெரியுமா? மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின அற்புதம். கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு அமர்ந்து அப்படி அற்புதம் செய்த இயேசு சொன்னார், சீசர்களை பார்த்து என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீங்க, வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைக்கும் பொழுது வியாதிகள் குணமாகும். மத்தேயு 10:1-2 சொன்னார், நீங்க போங்க கிராமத்துக்கு, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துங்க. வாசிமா. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்துங்க சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் தாரேன். பக்கத்துல பார்த்து, உங்க தலையில ஒரு அதிகாரம் இருக்கிறது, உங்க கைகளில ஒரு அதிகாரம் இருக்கிறது, இயேசு கொடுத்த ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தணும். ஆகையினாலதான் நம்ம கூட்டத்தில் இல்லாதவன் என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துறான் தடுத்து ஆண்டவர் சொல்ல, தடுக்க வேண்டாம், அற்புதம் நடந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் எல்லா வியாதியும் குணமாக்கணும். அவரால் குணமாக்க முடியாத வியாதியே கிடையாது. மனுஷரால கூடாததெல்லாம் ஒரு வாயை திறந்து சொன்னார். தேவனால நினைச்சுக்கோங்க. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறத செய்வான், இதை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான். அதெல்லாம் நீங்க தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை அற்புதத்தை கர்த்தர் ஆரம்பிச்சு வச்சிட்டாரு. அவர் அற்புதம் செய்கிறவர். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலையிலியா சொல்லுங்க.
வடபுதூர்ல இருந்து ஒரு அம்மா, இங்க வடபுதூர் விசுவாசி நிறைய இருக்கிறாங்க, ஒரு அம்மா ஒரு ஐயா வயசானவங்க, அந்த ஐயா தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வராங்க. அவங்க வந்து ஒரு நாலு காலில் நடக்கிறாங்க, ரெண்டு கால் இப்படி நிற்க முடியல, ஏஜியும் ஆயிடுச்சு. இந்த ஐயா அழுகிறாரு, துண்டை எடுத்து சொல்றதுக்குள்ள அவருக்கு வரமாட்டேக்கு. ஐயா என் மனைவி திடீரென்று இடுப்புக்கு கீழே செயலற்று போயிட்டான், ஏசு குணமாக்குவார்னு கூட்டிட்டு வந்திருக்கிறான் பாருங்க. நம்ம அப்படியே எந்திரிச்சு சேர்ல உட்கார வச்சு ஆவியில நிறைஞ்சேன், ஆண்டவரே பேதுரு வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடந்து சப்பானிய பார்த்து சொன்னானே, அதே ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அதே பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நான் வாழ்றேன், இப்பொழுது இவங்க கண் காண அந்த அம்மா நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தை அப்படின்னு தூக்கி விட்டு நடக்க சொன்ன நடந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. எங்க நடுவே தான் இருக்குது, கைகளை தட்டி கத்துறமே. முத்துக்கவுண்டனூர்ல இருந்து பெரியாஸ்பத்திரில இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா போடும்போதே ரெண்டு தலைவாணி நிற்கும், நடு போன்ல கேன்சர் வியாதி, அடுத்தே தான் கிடக்கணும், 15 நாள்ல செத்து போவான்னு சொன்னாங்க. இதான் நான் ஆவியில நிறைஞ்சு ஜோமன் இயேசுவின் நாமத்தினால நீ செய்த அற்புதங்களை விசுவாசிக்கிற ஊழியக்காரன் செய்வான்னு சொல்றீர், இந்த இடுப்புக்கு கீழே எல்லாம் அவங்க எல்லாம் புறஜாதி மக்கள், அவர் நிற்கவும் முடிய படுத்தே தான் கிடப்பார். ஆட்டோலயே மூணு தலைவாணி வருது படுக்க, இங்க நாங்க படுக்க விடுவோமா? இயேசுவின் நாமத்தினால இவருக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத கட்டு விலகட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு நடக்கணும் நிக்கணும். அப்படியே ஆண்டவர் செஞ்சிட்டாரு, கைய உயர்த்தி அடுத்த அப்படி போயிட்டாரு. ஆட்டோ அனுப்பிட்டாங்க, அடுத்து முத்துக்கொண்டனூருக்கு பஸ் ஏறி போனார். இன்னைக்கு நம்முடைய சபையில விசுவாசியா இருக்கிற கைகளை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லு. ஏன் சொல்றேன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார், நமக்கு குணமாக்குவார். ஆமா, வேற எந்த வழியிலையும் தேவனுடைய பிள்ளையே ஆண்டவரை நம்பி வருகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற தடையை அவர் தான் உடைப்பார். இன்றைக்கு தடைகள் உடைக்கப்படும், காரணம் அவர் சிலுவையில் தன் சரீரத்தை கொடுத்திருக்கிறார். தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு தடையை உடைத்தார் வாசிய, அதாவது நியாய சாஸ்திரிகள் ஆலயத்துக்குள்ள ஜனங்களை வரவிடாதபடி தடை பண்ணாங்க, அதை உடைச்சார். லூக்கா எழுதின புஸ்தகம் 11:52 வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாய சாஸ்திரிகளே, நியாய சாஸ்திரிகளோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். அறிவாகிய திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க, நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, நீங்களும் உட்பிரவேசிப்பதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள், உட்பிரவேசிக்கிறவங்களையும் தடை செய்றீங்க. பாருங்க, நியாயாதிபதிகள் நியாய சாஸ்திரிகள் அவங்க ஜனங்களை ஆலயத்துக்கு வர விடாதபடி தடை பண்ணாங்க. நாங்க நியாய சாஸ்திரிகள், எங்க கிட்ட தான் நியாயம் இருக்கு, நீங்க வாங்க, நாங்க உங்களுக்கு நியாயம் செய்கிறோம். இன்னைக்கு சமுதாயம் அப்படித்தான், ஆலயத்துக்கு வரப்படாதபடி தடை பண்ணுது. ஆண்டவர் அதை பார்த்து எட்டி பார்த்து சொல்றார், அறிவாய திறவுகளை நீ வச்சிருக்க, நீயும் உள்ள வரமாட்ட, உள்ள வர்றவங்களையும் நீ தடை பண்ற. அதை தடையை நீக்கிறார், கைகளை உயர்த்தி அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஆலயத்தில்தான் அவர் தன்னுடைய மகிமையெல்லாம் வச்சிருக்கிறார். ஆலயத்தை வஸ்திரத்தங்களால நிரப்புகிறார், ஆலயத்தை நன்மையினால நிரப்புகிறார். நீங்க என்ன வியாதியோடு கூட இருந்தாலும் சரி, ஆலயத்துக்குள்ள ஜபாலயத்தில் இருக்கிற பொழுது பலவீனப்படுத்திக் கொண்ட ஒரு சகோதரி, அவர் பேரை சொல்ற ஆபிரகாமின் குமாரத்தேவா, இந்த ஓய்வு நாள்ல இந்த ஜபாலயத்தில் நான் அவளை விடுதலை செய்த 18 வருஷமாவா கட்டப்பட்டிருந்தான். ஆமா, அந்த செய்தியை நீங்க வெளியே போய் சொல்ற, 18 வருஷமா சாத்தான் கட்டி இருக்கிறது, ஜபாலயத்தில் அவளுக்கு விடுதலை கிடைச்சது. ஒரு மனிதன் சூம்பின கை, ஒரு கையை நல்லா இருக்கு, ஒரு கை சூம்பின கை, சொல்றவன் கையம்மா அந்த கை மறுகையை போல ஆகட்டும்ங்கிறார். உன் கையை நீட்டு, சூம்பின கைக்காரன் எப்படி நீட்டுவான், அந்த வார்த்தை பாருங்க அப்படி கிரிய செய்கிறது, மறுகையை போல ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த சபையில 122:9 ஆலயத்தின் நன்மையினால நிரப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லுங்க. இன்னைக்கு உலகம் என்ன தெரியுங்களா, நல்லா படிச்சுட்டா நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு போறவங்களையும் தடை பண்ணலாம். ஆமா, இன்றைக்கு ஆண்டவர் ஆலயத்தை திறந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் ஆலயத்தை அடைக்கவே முடியாது.
பக்கத்தில் பார்த்து, இந்த கல் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. அப்படியே வரும் பாசு, நாங்கள் புறப்பட்டுக்கிட்டு இருந்தோமா, அப்படி நாங்கள்லாம் போகாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. ஒரு பையன் இந்த பைபாஸ் ரோட்டில் மலுமிச்சம்பட்டியை தாண்டி அவன் கோயம்புத்தூருக்குள்ளே போனோம். அப்படி போகும்பொழுது ஒரு கார்காரன் அடிச்சிட்டான். இந்த தம்பி சூலூர்லேருந்து அப்படி வாரார். ரெண்டு பேர் வர்றாங்க, ஒருவர் கர்த்தர் அறிஞ்சவர், ஒருவர் அறியாதவர். கர்த்தர் அறிஞ்சவர் பின்னால் இருக்கிறார், கர்த்தர் அறியாதவர் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்க. கண்ணு முன்னால் நடக்குது ஆக்சிடென்ட். அவன் அப்படி காலை ரெண்டையும் துடிக்கி துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தரை அறிஞ்சவர் அவருக்கு போய் உதவி செய்யணும், இந்த தம்பியை போய் காப்பாற்றணும், இல்லைனா 108 ஃபோன் பண்ணலாம். யாருமே இல்லை, அடித்து போட்டு ஸ்பாட்டில் போயிட்டான். அடி வாங்கின அந்த தம்பி பைக்கு எங்கேயோ கிடக்குது பள்ளத்தில், இவன் அவன் பார்த்துட்டான், துடிக்கிறான். ஆனால் வண்டி ஓட்டின பையன் அவன் சொல்கிறான், நீ போகாத, 108 ஃபோன் பண்ணாத, எனக்கு லைசன்ஸ் இல்லை, என்னையே பிடிச்சிக்கிடுவாங்க, நமக்கு எதுக்கு இந்த இந்த காரியம், நமக்கு எதுக்கு இந்த பழி, யார் என்ன பண்ணுவோம். அந்த தம்பி சொல்கிறாரு, என் பார்க்க பார்க்க பாஸ்டர் அந்த தம்பிக்கு வீட்டாயிட்டான். ஆனால் அந்த ரத்தப்புள்ளி என் மேலே இருக்குமோன்னு எனக்கு தூக்கமே வரமாட்டேது. ஆனால் அந்த பையன் என் ஃப்ரெண்டு, அவனும் போக விடலை, என்னையும் போய் காப்பாற்ற விடலை, இதான் உலகம். ஆனால் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், நீயும் பிரவேசிக்க மாட்டுக்க, பிரவேசிக்கிறவனையும் தடை பண்ணுற, அந்த தடையை கர்த்தர் நீக்கி போடுகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் நியாயம், உன்னுடைய ஜீவன் ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறது. நீ போங்க ஆலயத்துக்குனாவே, நீங்கள் சனிக்கிழமையே நீங்கள் புறப்படணும். ஆமாம், மாபெரும் தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கண்டார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 6:1 உசியா மரணம் அடைந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார், வாருங்க, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. வஸ்திர தொங்கல், கவனிங்க, இன்னைக்கு உங்களை மூடி ஒரு வஸ்திர தொங்கல் இருக்கிறது. அதனாலதான் அவ அந்த வஸ்திர தொங்கலை தொட்டு சுகமானது. ஆலயத்துக்குள்ள நினைச்சுக்கோங்க, வஸ்திர தொங்கல் அவளை கத்தர் மூடி இருக்கிறார். கைகளை உயர்த்தி, இந்த ஆலயம் எனக்குரியது அல்ல, ஐப்பேக்குரியதும் அல்ல, தேவனுக்குரியது. ஆலயத்தை தொட்டா ஆண்டவர் அவனை தொற்றுவார். ஆலயம் என்பது அவருடைய இரத்தத்தினால உண்டாக்குனது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 20:28 நீங்க வாசித்தா வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆலயம் என்பது அவருடைய இரத்தத்தினால சம்பாத்தியம் பண்ணினது. அந்த ஆலயத்துக்குள்ள யார் வந்தாலும் சரி, அவங்களை சுகமாக்கிடுவார். உலகம் அதை தடுக்குது, அந்த தடையை ஆண்டவர் நீக்கி போட்டார். இது வரைக்கும் நீங்கள் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஆலயத்துக்கு வரலாம், இல்லை ஆண்டவர் உங்கள் மேலே அந்த இரத்த பலியை கேட்பார். ஸ்தோத்திரம், நான் தைரியமாக சொல்கிறேன், ஆலயத்துக்கு தவறாமல் நீங்கள் வரணும். நீ எதிர்பார்த்துருக்கிற நன்மை, நீ எதிர்பார்த்துருக்கிற விருப்பம் ஆலயத்தில் நிறைவேற்ற இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு லேலியா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு 85வது ஆண்டு இதே ஆலயத்தில் நான் ஒரு மீன் வியாபாரி என்னை கூட்டிட்டு வந்தார். வெள்ளிக்கிழமை நான் சுகத்துக்காக வந்தேன், சனிக்கிழமையும் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு போறேன்னு சொன்னார். எனக்கு ஏசு தெரியாது, ஆனால் நான் என்னுடைய வியாதி தாங்க முடியாதபடி அழுதுகிட்டு இருக்கிறேன். கர்த்தரினை தொட்டார், அவருடைய சத்தம் கேட்டது, நீ ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கைகளை வைத்தான். 3வது நாள் கர்த்தர் என்னை தொட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மகிமையான அழைப்பை எனக்கு தந்தார். கைகளை உயர்த்தி, ஆலயத்தில் தான் அந்த அழைப்பை வாங்கி கொண்டேன். ஆலயத்தில் கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறார். நாம் யாவரும் விரும்புகிற அந்த நன்மையை ஆலயத்தில் நிரப்பியிருக்கிறார். ஆலயத்தை சுய இரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார். கைகளை உயர்த்தி, சனிக்கிழமையை நீங்கள் ஆயத்தமாகிவிட வேண்டும். ஆமாம், நீங்கள் பார்க்க பார்க்க சகல ஜனங்களும்
சபைக்குள்ள வரப்போறாங்க. மீகா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் வசனத்துல, கடைசி நாட்களிலே கொடி முடியிலே சபை ஸ்தாபிக்கப்படும் சகல மக்களும் எழுதியிருக்கிறது. வாசிமா. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். சபைதான் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும், எல்லா ஜாதி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லா ஜாதியும் அதன் இடத்திற்கு ஓடி வருவார். நடந்து கூட வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்க? அந்த நாள் சீக்கிரம் நெருங்கிட்டு அந்த தரிசனமும் இவர் தான் சொல்றாரு. என்ன அற்புதமான மீகா தீர்க்க தரிசி. ஆமா, ராஜா முன்னால போய் உடைப்பாருங்கிறார். எதை உடைக்கிறார் ராஜா? ஃபர்ஸ்ட், ஆமா, அற்புதம் நடக்கக்கூடாதபடி இருக்கிற தடையை உடைச்சி அற்புதம் செய்கிறார். ரெண்டாவது, ஆலயத்துக்கு போகக்கூடாதபடி இருக்கிற தடையை உடைச்சி அவர் திறந்த வாசல் ஆலயத்துக்கு போய். மூன்றாவது, ஒரு தடையை உடைக்கிறார். குழந்தைகள் அவரை தொடக்கூடாதபடி சீசர்கள் போட்ட தடை. மார்க் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 13-14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு, அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். பாருங்க, அதை அதட்டினார்களே. இயேசு அதை கண்டு, விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாது, தடையை நீக்கி போடுங்க. கவனிங்க, தடையை நீக்கி போடுங்க. சின்ன பிள்ளைகளை அற்பமா எண்ணி வந்திருக்கிற இயேசு பெரியவங்களுக்காக வந்திருக்கிறார். அப்பா, உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் என்ன? இயேசுடைய சீசர்கள் அதட்டுறாங்க. ஆண்டவர் பாருங்க அதை கருத்தா கவனிக்கிறார். சின்ன பிள்ளைகள் மேல அவ்வளவு கவனமுடையவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவர் கொடுக்கிற பலர். அருமையானவர்களே, இந்த பிள்ளைகள் மேல ஆதியிலேயே அசைவாட ஆரம்பிச்சிட்டார். ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே இஸ்மவேல சாக கொடுத்துட்டு இப்படி அம்பு பாயும் இடத்துல அழுதுகிட்டு இருக்கிற போது பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கைகளை உயர்த்தி, உங்க பிள்ளை உங்களை விட கர்த்தர் உங்க பிள்ளை மேல உத்தரவாதமா இருக்கிறார். பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல கொண்டு வரதுக்கு யாரும் தடை பண்ண முடியாது. பார்வம் சொல்றான், புருஷரும் ஸ்திரீகளும் போய் ஆராதனை பண்ணுங்க, உங்க பிள்ளைகள் இங்க இருக்கட்டும். மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ மறுபடி போ, மறுபடி ஒரு வாதை அனுப்புவேன். பயந்து, சரி நீங்க உங்க பிள்ளைகள்லாம் போய் ஆராதனை பண்ணுங்கிறான். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்லயே ஏறது கூட பிள்ளைகளை கொலை செய்யணும். 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் கொலை செய். கர்த்தர் அற்புதமாய் விடுதலை செய்தார். அதே விடுவிக்கிற ஆண்டவர் அந்த பிள்ளைகளை சொல்லிட்டு அவங்கள கடிந்து கொண்டுட்டு அந்த பிள்ளைய கையில எடுக்கிறார். வசனத்தை பாருங்க, தன் கையை அணைக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த காலத்தில் நடந்ததல்ல, இன்னைக்கு உன் பிள்ளைய ஆசீர்வதிக்கிறார். பலவீனமா இருக்குதா, பிள்ளைகளை கொண்டு வாங்க சபைக்கு, ஆண்டவர் இடத்துல கொண்டு வாங்க. இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு வர்றாங்க, கர்த்தர் குழந்தையை கொடுத்துட்றாரு. பிற குழந்தை சாக்கில் சர்ச்சைக்கு வர்றதில்லை. அழுகுது பாஸ்டர், அழுகுது பாஸ்டர், இந்த மைக்கு சத்தம் பிள்ளைக்கு அழுகுது பாஸ்டர். பார்த்தீங்களா, குடும்ப ஐக்கியத்துக்காக குழந்தையை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்துக்காக குழந்தையை கொடுக்கிறார், பேர் தாய் தகப்பனுக்கு பேர் உண்டாக குழந்தையை கொடுக்கிறார். இப்போ அழுகுது பாஸ்டர், கணக்கு கொடுக்கணும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் ஆராதிக்க வரணும். யார் தடை பண்ணாலும் ஆண்டவர் உன்னால இருந்து பிள்ளைகளுடைய தடையை உடைச்சி பிள்ளைகளை அரவணைக்கிறவர். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஜான் விஸ்லி, அவருடைய தாயார் பேரு சூசன்னால், அவருடைய தகப்பன் பேரு சாமுவேல். அவங்க பாருங்க, 15 பிள்ளைகள் அவங்களுக்கு, 15 பிள்ளைய பெற்ற 15 பிள்ளைகளையும் கர்த்தர் கையில கொடுப்பாங்களாம். அந்த அம்மாவுடைய புஸ்தகத்தை படிச்சா, அப்படி எல்லாரையும் ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்களாம். அதாவது ஜான் விஸ்லி, சார்லஸ் விஸ்லி, விஸ்லி விஸ்லின்னு பேரு, எல்லாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற மக்கள். கைகளை உயர்த்தி தாய் சொல்றாங்க, என் பிள்ளைகளை கர்த்தர் கையில கொடுத்தங்க. அந்த காலத்துல எல்லாம் தடைதான் வந்தது, ஆனா அந்த பிள்ளைகளை கர்த்தரே. அன்னைக்கு ஜான் விஸ்லி அவர் 5 கண்டத்தையும் கலக்கு கலக்குன்னு கலக்கினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மெதடிஸ் என்றுதான் ஒரு சர்ச்சி நிர்வாகி அவர் தான். உலகம் முழுவதும் அந்த ஆலயம் இருக்கிறது. அந்த தாயார் பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேர் ஊழியக்காரர்கள்.
காரணம் என்ன தெரியுமா? இந்த தாய் மேல பிள்ளைகளை கத்தர் தான் வளர்க்கணும்னு சொல்லி கருத்தாயி ஆண்டவரத்தில் கொண்டு வந்தாங்க. உங்க பிள்ளைகளை கொண்டு வாரீங்களா? உங்க பிள்ளைகளை கொண்டு வாரீங்களா? உங்க பிள்ளைகள அந்த படிப்பு அந்த படிப்புக்கு அனுப்புறீங்களே. ஆமா, கத்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுத்துருக்கீங்களா? ஆமா, எது சொல்லுகிறது? ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம எல்லாரும் முழங்கால் படிப்பு ஜெபம் பண்ண போறோம். ஏசாயா 49:15 வசனத்துல, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் அவர்களை மறப்பதில்லை. வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாம் முழங்கால் படிடுங்க. உங்க பிள்ளைகளை கத்த நற்கந்தங்களாய், ஒளிவ மர கன்றுகளாய், ஞானத்தினால, சரீர வளர்ச்சினால, மனித தயவுனால, தேவ கிருபையினால அவர் வளர்த்தி தரப்போகிறார். பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வர தடை பண்ணாதீங்க. ஆலயத்துக்கு வர நீங்க ஒரு நாளும் தடையா இருக்க கூடாது. தடையை நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவரை பாருங்க. அவரே அவருடைய கைகளில் பிள்ளையை தூக்குனார். அந்த கை சிலுவையில் அடிக்கப்பட்டது, அந்த விலா குத்தப்பட்டது. ஹோ ஹல்லேலூயா. ஹோ, 40 குறையாக இயேசுவை அடித்தார்கள். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணி ஆக்கின அவர் மேல வந்தது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 இரண்டாம் ஆராதனை காலை 7 மூன்றாம் ஆராதனை காலை 9 நான்காம் ஆராதனை மாலை 6:30 நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரலையாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPA சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 5:45 இரண்டாம் ஆராதனையில் காலை 7:45 மூன்றாம் ஆராதனையில் காலை 9:45 நடைபெறும். மாதாந்திர அறிவிப்புகள், ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதலாம் தேதியன்று எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை அதிகாலை 5 காலை 10 நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை அன்று கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் காலை 10 நடைபெறும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்று கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வாரத்திற்கான அறிவிப்புகள், ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜப குடுகை மாலை 7 நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 முதல் மதியம் 2 வரை ஜபக்குழுவாக இணைந்து சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. சபை ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு பாஸ்டர் E.Jeyaraj, 9443435618, 9488732840.